இன்னைக்கு பூரிக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தக்காளி வச்சு ரெடி பண்ண போறோம். வெல்கம் டு குருவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம குருவிஸ் கிச்சன்ல 5 நிமிஷத்துல ரொம்ப ரொம்ப ஈஸியா டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய தக்காளி கூழ்மா எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம். இது பூரிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். பூரிக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி பரோட்டா சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். இதை வந்து இன்ஸ்டன்ட் தக்காளி குருமானு சொல்லலாம், இல்லை ஒன் பாட் தக்காளி குருமானு சொல்லலாம். வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டாகவும் செய்யக்கூடிய இந்த தக்காளி குருமா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஆர் ஒன் பாட் தக்காளி குருமா செய்யறதுக்கு நான் 4 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 அல்லாதி வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளியும் பச்சை மிளகாயும் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம், வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். குருமா இந்த மாதிரி கடலெண்ணெய் செய்தால் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்க மறந்துட்டு, ஸோ கடைசியாக 2 சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் இதை வதக்கி விட்டாதான் குருமா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்குள்ள இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1/2 சில் அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 பச்சை மிளகாய். காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான், உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. 10 முந்திரி இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மழு மழுனு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சிருந்தோம்லையே அந்த தக்காளி இது கூட சேர்த்துட்டு லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப மசியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டலாம். 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை புதினா இதையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மழு மழுனு அரைச்சி வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா அந்த மசாலா விழுதை இது கூட சேர்த்துட்டு இந்த மசாலா விழுது தக்காளிலாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா ஒரு 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு தண்ணி பதத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை இன்னும் நல்லா தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு திரும்ப ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 2 விசில் வந்தால் போதும். 2 விசிலே அதிகம்தான். 2 விசில் வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய குருமா தயாராகிடும். விசில் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் எனக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான் நம்மளுடைய கம கமன்னு இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் ஒன் பாட் தக்காளி குருமா சூப்பராக சுட சுட தயாராகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக மல்லி இலை மேலே தூவி பரிமாறுங்க. ரொம்ப ரொம்ப சுவையான இன்ஸ்டன்ட் தக்காளி குருமா தயார். இப்போ குழந்தைங்கள்லாம் லீவில் வீட்டில் இருக்காங்க, டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துலாம். டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குருவிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆனந்தி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.